சேலம் மாவட்டம். தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாவட்டத்திற்கு உண்டு. ஆம், இந்த மாவட்டத்தை சுற்றி எல்லா திசைகளிலும் மலைகள் அரணாக அமைந்துள்ளது. இது இயற்கையே கொடுத்த வரமாகும். மேலும் சேலம் என்றாலே மாம்பழம் நினைவுக்கு வரும். சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் என்பார்கள். இது தவிர இங்கு சேலம் ஸ்டீல் பிளான்ட், அதாவது இரும்பு உருக்காலை இருப்பது அனைவரும் அறிந்ததே. திருமூலத்தின் பத்தாம் திருமலையில பாடல் பெற்ற ஸ்தலம். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் பிரம்மன் சோமன் உரித்தரன் கந்தரு காலாங்கி கன்னிமலையனோடு இந்த என் வழியாமை. இங்கு கர்ண பரம்பரையில சொல்லும் போது குரு சிஷ்யன் பரம்பரையில மூலிகை தேடி ரெண்டு பேரும் வராங்க. அப்போ குருவுக்கு 60 வயசு, சிஷ்யனுக்கு 70. குரு மூலிகை தேடி போறாரு, சிஷ்யன் சமைக்கிறார். சாதம் கருப்பாயிடவே சிஷ்யன் தானே அதை சாப்பிட்டு 16 வயது பாலகன் ஆயிடுறாரு. மூலிகை தேடிட்டு திரும்பி வந்த குரு சிஷ்யன் எங்கேன்னு கேக்குறாரு. நான் தான் சிஷ்யன்னு அவர் சொல்ல குரு கக்கச் சொல் அப்படின்னு சொல்றாரு. இருவரும் சுந்தர பாலகர்கள் ஆனார்கள். இந்த கஞ்சமலையில் தோன்றும் இந்த நீரூற்று இங்குள்ள காந்த தீர்த்த குளத்தில் விழுந்து இங்கேயே நின்று விடுகிறது. இங்கு வரும் பக்தர்களுக்கு உடல் பிணிகள் ஏற்பட்டால் இந்த குளத்தில் உப்பு மிளகு வெல்லம் இவைகளை போட்டு இத்தனை அமாவாசை வருகிறேன் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாகவும் நோய்கள் மறைந்துவிட இது சாத்தியமாகிறது. அதாவது உடலில் தோன்றும் கிருமிகள் உப்பு உரைப்பு தித்திப்பு இவைகளில் ஏதாவது ஒன்றில் ஒளியலாம் என்று கருதப்படுகிறது. அதனால இந்த சயின்ஸை ஒட்டி அதனால அந்த குளம் காந்த தீர்த்த குளம்னு பேர். சேலம் மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 864,900 சதுர கிலோமீட்டர். இங்கு 38,96,000 மக்கள் வாழ்கின்றனர். சேலம் மாவட்டத்திற்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. ஆம், இங்குள்ள பஸ் நிலையம் மிகவும் பெரியது. அதாவது தமிழ்நாட்டிலேயே இதுதான் மிகப்பெரிய பஸ் நிலையம் என்ற பெயரை பெற்றுள்ளது. இங்கு ஆங்காங்கே ஆறுகள் மலையிலிருந்து நிறைய தோன்றுவதால் விவசாயம் இங்கே முக்கிய தொழிலாக இருக்கிறது. இது தவிர இங்கு பெரும்பாலான கிராமங்களில் நெசவு தொழில் நடைபெற்று வருகிறது. சேலைகளுக்கு பூ போடுதல் மற்றும் பலதரப்பட்ட டிசைன்கள் போட்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள் இந்த தொழிலை பிரதானமாக செய்கின்றனர். இந்த மாவட்டத்தில் மாநகராட்சி 1, தாலுகாக்கள் 10, முனிசிபாலிட்டிகள் 8, டெவலப்மெண்ட் டிவிஷன்கள் 4, வருவாய்த்துறைகள் 4, கல்வித்துறைகள் 3, பஞ்சாயத்து யூனியன்கள் 34, கிராம பஞ்சாயத்துகள் 729, டவுன் பஞ்சாயத்துகள் 56 அடங்கும். சேலம் மாவட்டத்தில் ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகள் 2,238, இது தவிர நூலகங்கள் 526 உள்ளன. அறிவொளி தொடர்கல்வியானது 1996 ஆண்டு முதல் செயல்படுகிறது. இதில் இதுவரை பொதுமக்களுக்கும் கற்போர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் வகையில் 1350 கல்விக்குழுக்கள் கிராமங்கள் வார்டுகள் தோறும் அமைக்கப்பட்டுள்ளன. இளைஞர்கள் பங்கேற்றல் மூலம் கிராமங்களில் கிடைக்கும் பொருட்களை வைத்து முன்னேற்ற காணும் நோக்கில் 242 இளைஞர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அறிவொளியில் பயன்பெற்ற கற்போர்கள் கற்றதை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தாங்கள் கற்றதை செயலில் கொண்டு வருவதற்காகவும் கிராமங்களில் இதுவரை 526 நூலகங்கள் ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பெண்கள் முன்னேற்றத்திற்காக வறுமைக்கான காரணிகளை வைத்து
பெண் பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களிடையே சிறுசேமிப்பு பழக்கத்தினை ஊக்கப்படுத்த 443 மகளிர் சங்கங்கள் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சக்தி மகளிர் திட்டத்திற்காக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. அப்படி சொல்லு, பூவால மாலை கட்டி தோரணமா தொங்க விட்டு புதுசா ஒரு பொங்க வச்சு பாட்டு பாடி ஆட்டமாடி வீடு வீடா கொண்டு செல்வோம் நம்ம தாரி ஒளிய. ஆமாஞ்சொல்லு தொடர் கல்விய, அப்படி சொல்லு ஏலோ மையா ஏலோ மயிலேலோ. ஆமாஞ்சொல்லு அப்படி சொல்லு. என்னுடைய பெயர் ஜி தேவகுமாரி. ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விரிவாக்க அலுவலர் சமூக நலம் பணிபுரிகிறேன். இந்த சக்தி திட்டத்தில் மாவட்ட பயிற்சியாளராக முதலில் பயிற்சி பெற்றேன். பிறகு ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சக்தி திட்டத்தை முதலில் விரிவுபடுத்தினோம். அதில் ஒவ்வொரு கிராமத்திலும் வறுமைக்கோட்டு கீழ் உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு குழுவாக அமைத்து பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து ஒரு சங்கம் அமைத்து அவர்களுக்கு டோக்ரா மூலமாக கடன் உதவி வழங்கி 33 குழு அதே மாதிரி ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கடன் உதவி வழங்கியிருக்கிறோம். வந்து நாங்கள் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தோங்க. அப்புறம் அதனால வீட்டில் தொழில் பண்ணலான்னா எங்கள் கையில் காசு இல்லை. கிராம சேவர் மூலியமாக தொடர்கல்வி அது இதெல்லாம் கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டோங்க. அப்புறம் அதனால் வந்து அவங்க வந்து எங்களுக்கு லோன் போட்டு தரமா, நீங்கள் வீட்லேயே தொழில் செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரி செய்கிறேங்க அப்படின்னோம். தொழில் இது மூலியமாக சக்தி மகளிர் மன்ற சங்கத்து மூலியமாக 13 பேர் சேரணுன்னாங்க. 13 பேர் நாங்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து கிராமத்தில் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போய் யூனியன் ஆஃபீஸில் எல்லாம் வந்து எழுதி கொடுத்தோங்க. பாறை எழுதி கொடுத்தோங்க, விண்ணப்பம்லாம் எழுதி கொடுத்தோம். அது மூலியமாக லோன் வந்துச்சுங்க. லோன் வந்ததுக்கு பிற்பாடு நாங்கள் எல்லாம் சொந்தமாக தறி இதெல்லாம் பாவெல்லாம் வாங்கி நாங்கள் வீட்லேயே தறி போட்டுக்கிட்டோங்க. இப்படி லோன் வாங்கி தொழில் செய்து தைரியமாக பேசும் இந்த கிராம பெண்களின் மத்தியில் ஒரு ஆணிடம் பேட்டி கண்டோம். உங்கள் பேர் என்ன? என்ன தொழில் செய்கிறீங்க? இந்த தொழில் செய்ய உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? பாவம் இந்த ஆண் வெட்கப்படுகிறார். பதில் சொல்ல கூட தெரியாமல் கூச்சப்படும் இவருக்கு எழுத படிக்க தெரியாதாம். இவரை நம் தொடர்கல்வி இயக்கம் தத்தெடுத்து முன்னேற்றத்திற்கு கொண்டு வரலாம் அல்லவா? பத்தொன்பதாம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது. புதிய சபாநாயகர் பதவிக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோவிந்தாபாய் சௌகான் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு நேற்று அவர் மனு தாக்கல் செய்தார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேற்று உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வந்து போனோம். நேற்று கொஞ்சம் ரிசல்ட்லாம் பார்த்து போகலான்ட்டு வந்தோம். நேற்று உடம்பு இல்லாமல் ரத்தம் டெஸ்ட்டு கொடுத்தாங்க, அது என்ன விவரம்னு கேட்க வந்திருக்காங்க. ஆமாங்க, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. சொல்லவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் குடும்ப டாக்டருங்கிற முறை. ஐயோ என்னங்க அது, என்ன கொடிய நோய் என்னன்னு சொல்லுங்க. 4 முறை டெஸ்ட் பார்த்துட்டேன், அவருக்கு எய்ட்ஸுங்கிற கொடிய நோய் இருக்குங்க. எய்ட்ஸா? அது எப்படிங்க, அது எதை வச்சு எந்த விவரம் எதனால வந்ததுங்க? இந்த பெண்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்ச்சி நாடகம் போட்டு
கோவில்களுக்கு மொட்டை அடிக்க போகும்போது அவர்கள் பயன்படுத்தும் கத்தியாலும் எய்ட்ஸ் நோய் பரவுகிறது என்ற விழிப்புணர்ச்சியை பல கிராம மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். மேலும் சேலம் மாவட்டத்தில் எங்குமே இல்லாத மற்றொரு சிறப்பு உண்டு. அதாவது மோகனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கிராமத்திற்கு அறிவொளி கிராமம் என பெயரிட்டுள்ளனர். நான் ராசியபுரம் ஊராட்சி ஒன்றியத்தின் கால்நடை விரிவாக்க அலுவலர். எனது பெயர் டாக்டர் பாண்டியன். ஒருமுறை அறிவொளி வளர்கல்வி பார்வையிட வருவதற்காக சதீஷ் வந்து சொல்லும்போது அதை பார்வையிட வந்திருந்தோம். அப்போது இங்கிருந்த கிராமப்புற பெண்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை வழங்க வேண்டும் என்று கூறிய காரணத்தினால் இந்த இதில் நாங்கள் ஈடுபட்டோம். இந்த டோகரா திட்டம் சிறப்பாக செயல்படுவதை அறிந்து எங்கள் திட்ட அலுவலர் திருவாளர் ஜெயபாலன் அவர்கள், நீங்கள் இந்த மகளிருக்காக மேலும் நல்ல திட்டங்களை செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த மகளிருக்கு தையல் பயிற்சி கொடுத்து சுய தொழில் செய்து பெண்கள் தாங்களே முன்னேற திட்டங்கள் வகுத்து செயல்படுகின்றனர். என் பேர் வந்து ரமணே. சின்னமலைப்பட்டி கிராமத்தில் மகளிர் விழிப்புணர்ச்சி இயக்க சங்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நாங்கள் இந்த அறிவொளி இயக்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். அந்த முதியோர்களுக்கெல்லாம் வந்து ஓஏபி பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், பண்ணி வாங்கியும் கொடுத்துருக்குறோம். திருப்ப கற்பிப்பாளர் திட்டத்தில் 6 முதல் 14 வயது உள்ள பள்ளிப்படிப்பை இடையிலே நிறுத்திய 58,542 குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். கையெழுத்து போறதுக்காச்சும் கத்துக்கடா, அதனால போய் படுறா அப்படின்னு சொல்றாங்க சார். இச்சிறுவனின் தாய் தந்தையிற்கே இவன் படிப்பில் அக்கறை இல்லை என்றால் பாவம் இச்சிறுவன் என்ன செய்வான்? ஆனால் இவன் கூறுகிறான், படிச்சா பெரிய மனுஷன் அல்ல, உங்க ஊர் கலெக்டர் கூட ஆள் அல்ல. சேலம் மாவட்டத்தின் மீதி அடுத்த வாரம்.